துணிச்சல் கொண்ட பையன் ரவி என்ற பையன் இருந்தான். அவன் எப்போதும் பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டான். ஒரு நாள் பள்ளி செல்லும் வழியில் நின்றிருந்த ஒரு பெரிய நாய் பசையை பார்த்து ரொம்ப குறைத்தது. எல்லோரும் பயந்து ஓடினார்கள். ஆனால் ரவி மட்டும் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவன் மனதில் பயம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் நாயை அணுகி மெதுவாக பேசினான். நான் உனக்கு கேடு செய்ய மாட்டேன், நீயும் எனக்கு கேடு செய்யாதே என்று சொன்னான். அந்த நாய் குறையாமல் அமைதியாகவும் தனக்கு வந்த உணவை திரும்பிப் பார்த்து சாப்பிடத் தொடங்கியது. மற்றவர்கள் ரவியின் துணிச்சலை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். நீ எப்படி இப்படி ஆற்றல் கொண்டாய் என்று ஒரு நண்பன் கேட்டான். ரவி சிரித்துவிட்டு, நாம் எதிலிருந்து பயப்படுகிறோமோ அதை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வரும். அப்போ நம்முடைய நம்பிக்கையே முதன்மையானது என்றான். கதை நற்செய்தி: பயத்தை எதிர்கொள்வதுதான் உண்மையான நம்பிக்கையும் துணிச்சலும்.